வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1-ல் 13வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ பி சின்னு ஒரு 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு சி எனில் எக்ஸ் என்ற அணியை காண்க. இந்த ஏன்ற அணி, எக்ஸுன்ற அணி, பீன்ற அணி, இந்த 3 அணிகளையும் பெருக்கினா எதுக்கு சமமாக இருக்குது, சீன்ற அணிக்கு சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் என்ற அணியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா பாருங்கள், கொடுத்துருந்த 3 அணிகளையுமே எடுத்து நம்ம எழுதிட்டோம். கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதிடலாமா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு சி. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், இந்த எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சு மிச்சதெல்லாம் வலது பக்கம் கொண்டு போனோம். இதை கொண்டு போகிறது கொஞ்சம் கவனமாக கொண்டு போனோம். பாருங்கள், ஏ இருக்கா, ஏ வந்து முதல்ல இருக்குது. அப்போது ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும்னா, ஏ இன்வர்ஸ்னு மாறும். ஏ இன்வர்ஸ் அது ஃபஸ்ட்டு தான் வரணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சி அப்படியே வந்துடும். இங்கே என்ன இருக்குது, பி இருக்கா, பியை நம்ம வலது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறும், பி இன்வர்ஸ்னு மாறும். இது வந்து லாஸ்ட்டில் இருக்குது, அதனால் லாஸ்ட்டில் தான் வரணும். இது பாருங்கள், இன்னொரு தடவை பாருங்கள், நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அப்படியே எழுதியாச்சு. ஏவையும் பியும் நம்ம வலது பக்கம் கொண்டு போகணும், ஏ வலது பக்கம் வந்தால் ஏ இன்வர்ஸ்னு மாறும், இது ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்போ இது ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும். பி வந்து லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே வரும்போது பி இன்வர்ஸ் லாஸ்ட்டில் தான் இருக்கணும். அப்போ எது நடுவில் வரணும், சி நடுவில் வரணும். இதை நீங்கள் மாற்றி எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா நேர்மாறு கண்டுபிடிக்க நம்ம கண்டிஷன் என்ன, 1/| ஏ டிடர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. சரியா, அதுக்கடுத்தது இந்த சீன்ற அணி அப்படியே வந்துடும். இந்த பியின் நேர்மாறு கண்டுபிடிக்க என்ன கண்டிஷன், 1/B அதாவது மேக்னிடியூட் மாடுலஸ் ஆஃப் பி அட்ஜாயின்ட் பி அட்ஜாயின்ட் பி. சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/ இந்த அணிக்கோவையின் மதிப்பு, அந்த அணியின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம இது பண்ணுவோம், இதான ஏன்ற அணி, எதை செய்வோம், 1-ஐ 0 பெருக்குன்னா 0 மைனஸ் பண்ணணும். எதை, -1-ஐயும் 2 பெருக்கி நம்ம மைனஸ் பண்ணணும். -1-ஐ 2 பெருக்குனா -2, இங்கே ஒரு மைனஸுக்கு அப்போ +2 மாறிடும். இதனுடைய அட்ஜாயின் ஏ சேர்ப்பணி, இதனுடைய வரிசை என்ன, 2/2, 2 நிறை 2 நிறைகள் இருக்குது. அப்போ சேர்ப்பணியை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். என்ன செய்யணும், இந்த பிரதான மூலை விட்டத்தை நம்ம இடமா தான் செய்யணும். அதை 1 இருக்க இடத்துக்கு 0, 0 இருக்க இடத்துக்கு 1, 0, 1. அதுக்கடுத்து இன்னொரு மூலை விட்டம் இருக்குல்ல, அதனுடைய குறிகளை மட்டும் மாற்றி எழுதணும். இங்கே -1 இருக்கா, அப்போ இந்த இடத்துல +1, இங்கே +2 இருக்குது, -2, இதான் என்னது அட்ஜாயின்ட். இந்த சீன்றதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா, சிங்க இருக்குது பாருங்கள், 1, 1, 2, 2 சீன்றணியை அப்படியே எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், பீன்றது பியின் நேர்மாறு 1/B மேக்னிடியூட் அந்த அணியின் மதிப்பு பீன்ற அணி. என்ன செய்வோம், 3-ஐ 1 பெருக்குனா 3 மைனஸ் பண்ணணும். எதை, 1-ஐ -2 பண்ணால் -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும், +2 மாறிடும். இப்படி அட்ஜாயின் பி சேர்ப்பணி, என்ன செய்வோம், இந்த பிரதான மூலை விட்டத்தை இடம் மாற்றணும். 1, 3 3 இருக்கிறதுக்கு 1, 1 இருக்கிறதுக்கு 3. இன்னொரு மூலை விட்டதை நம்ம என்ன செய்யணும், குறிகளை மட்டும் மாற்றி எழுதணும். -2 இருக்குது +2, -1 இருக்குது +1 இருக்குது -1. சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/0 2 கூட்டினா 2 × 1/ இதை எடுத்து முன்னால் எழுதிடலாம், பெருக்கில் தானே இருக்குது. அப்போ 1/3 2 கூட்டினா 5. இப்போ பாருங்கள், மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், எடுத்து எழுதிடலாமா, 0, 1, -2, 1. அதுக்கடுத்து பாருங்கள், 1, 1, 2, 2 அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள், 1, 2, -1, 3. சரியா, இப்போது அடுத்து பாருங்கள், இதை பெருக்கலாமா, 1, 1, 2, 10 இப்போ பாருங்கள், இந்த முதல் 2 அணியும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கிட்டு ஒரு அணி வரும்ல, அந்த அணியும் இந்த 3வது அணியும் பெருக்குவோம். இதை பெருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் பாருங்கள், முதல் அணியில் நிறைகளையும் 2வது அணியில் நிரல்களையும் நம்ம எடுத்துக்கணும். பெருக்கலாமா, இப்போ பாருங்கள், முதல் நிறை முதல் நிறை 0 பெருக்குனா என்ன வரும், 0, 1 2 பெருக்குனா 1 2 2 எதை முடிச்சிட்டோம், முதல் நிறலை முடிச்சிட்டோம். இப்போ முதல் நிறை 2வது நிறை, 0 1 பெருக்குனா 0, 1 2 பெருக்குனா 2, என்ன 2 +2
அடுத்து பாருங்கள், இரண்டாவது நிறை முதல் நிறல், மைனஸ் ரெண்டே ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு, ஒன்றே ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு, என்ன ரெண்டு ப்ளஸ் ரெண்டு. இரண்டாவது நிறை இரண்டாவது நிறல், மைனஸ் ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு, ஒன்றே ரெண்டையும் பெருக்குனா ப்ளஸ் ரெண்டு. சரியா? இப்போது இந்த அணி எந்த மாற்றமும் அப்படியே வந்துடும், ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து, இந்த இடத்துல என்ன ஒரு ஜீரோ ரெண்டையும் கூட்டினா இரண்டு, ஜீரோ ரெண்டையும் கூட்டினா இரண்டு, இங்கே என்ன வந்துடும் ஜீரோ வந்துடுமா, இந்த இடத்துல ஜீரோ வந்துடும். இப்போ பாருங்கள் இது எந்த மாற்றமும் அப்படியே வரும், ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று. இப்போது இது ரெண்டும் பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அணி எக்ஸ்ன்ற அணி கிடச்சிடும். இப்போ இதை பெருக்கலாமா? இதை நம்ம எப்படி பெருக்குவோம்? முதல் அணியில் எதை எடுக்கணும்? நிறை ரோ. செகண்ட் இதில் நிறல் காலம். சரியா? பாருங்கள் இப்போ பெருக்க போகிறோம். பெருக்குவோமா? முதல் நிறை எடுத்துகிட்டு முதல் நிறல் நம்ம பெருக்க போகிறோம். இந்த ஒன்று பை பத்து அப்படியே தான் வரும். என்ன வரும்? ரெண்டு ரெண்டா, ஆ சாரி, ரெண்டு ஒன்றா ரெண்டு, ரெண்டையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு. அதுக்கடுத்து பாருங்கள் முதல் நிறை இரண்டாவது நிறல், ரெண்டு ரெண்டா நாலு, இரு மூணா ஆறு, ப்ளஸ் ஆறு. சரியா? இப்போ பாருங்கள் ஜீரோ எடுத்துகிட்டு பெருக்க போகிறோம். ஜீரோவையும் ஒன்றையும் பெருக்குனா ஜீரோ, ஜீரோவையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்குனா ஜீரோ தான். நீங்கள் மைனஸ் ஜீரோ போட்டாலும் சரி ப்ளஸ் ஜீரோ போட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இரண்டாவது நிறை இரண்டாவது நிறல், ஜீரோ ரெண்டையும் பெருக்குனா ஜீரோ தான், ஜீரோ மூணையும் பெருக்குனா ஜீரோ தான். முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து, ரெண்டுலேருந்து ரெண்டு கழிச்சோம்னா ஜீரோ, நாலையும் ஆறையும் கூட்டினோம்னா பத்து, ஜீரோவும் ஜீரோவும் கூட்டினா ஜீரோ. பாருங்கள் இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், ஜீரோ தானே வரும். அதாவது ஜஸ்ட்டு மறுபடியும் பாருங்கள், ஜீரோவையும் ரெண்டையும் பெருக்குனா ஜீரோ, ஜீரோவையும் மூணையும் பெருக்குனா ஜீரோ தான், அந்த இடத்துல மூணு கிடையாது. சரிங்க? இப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ கூட ஜீரோ போட்டோமா, ஜீரோவையும் ஜீரோவையும் கூட்டினா ஜீரோ தான். இப்போது இதுலேருந்து அந்த பத்தை நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருமா? ஏற்கனவே இங்கே ஒன்று பை பத்து இருக்குது, இந்த பத்தை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஜீரோ தான், அங்கே பத்து இருக்குது. அப்போ ஒரு பத்தா பத்து, ஜீரோ ஜீரோ தான், ஜீரோ ஜீரோ தான். இந்த பத்தும் இந்த பத்தும் கேன்சல். ஸோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ, இதுதான் என்னது நமக்கு தேவையான எக்ஸ் என்ற அணி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.